ஹாய் எவ்ரிவான், இன்று காலையே இலங்கையில் மிகப்பெரிய கோர விபத்து. புகையிரதத்துடன் கார் மோதியதிலே காரில் பயணித்த தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். சமிச்சை விளக்குகள் ஒளிரப்பட்ட நிலையிலே புகையிரத கடவையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. வத்தலை எந்திரமுள்ள பிரதேசத்திலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 நிமிட அவசரத்தால் இன்று 2 உயிர்களே இந்த உலகை விட்டு பிரிந்துள்ளது. இலங்கையில் தொடர்ச்சியாக புகையிரத கடவையில் இவ்வாறான கொடூரமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் காரணமாகவும் மக்களின் பொதுபோக்கான செயற்பாடு காரணமாகவும் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுகின்றது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று காலையே இலங்கையை உலுக்கிய செய்தியாக புகையிரதத்துடன் கார் ஒன்று மோதியதில் 2 உயிரிழந்திருந்தனர். தந்தையும் மகளுமே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர். வத்தலை எந்திரமுள்ள பிரதேசத்திலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. எந்திரமுள்ள பிரதேசத்திலிருந்து வத்தலை நோக்கி பயணித்த காரே எந்திரமுள்ள புகையிரத கடவையிலே புகையிரதம் வருவதற்கான சமிச்சை விளக்குகள் ஒளிரப்பட்ட நிலையிலும் அவசரத்தால் புகையிரத கடவையை கடக்க முயற்சி செய்த நிலையிலே இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 நிமிடங்கள் தாமதிக்காமல் 2 நிமிடங்கள் அவசரப்பட்டதன் ஊடாக இந்த உலகை விட்டே பிரிய வேண்டிய சோகமான நிலை ஏற்பட்டுள்ளது. தந்தையும் மகளும் காரில் பயணித்த நிலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 54 வயதுகளையுடைய தந்தையும் 24 வயதுகளையுடைய மகளுமே இவ்வாறு இந்த விபத்திலே உயிரிழந்துள்ளனர். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் 24 வயதுகளுடைய பெண்ணே இந்த விபத்திலே உயிரிழந்துள்ளார். எனவே தொடர்ச்சியாக இலங்கையில் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுகின்றது. அதிலும் அதிக அளவில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளிலே இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் இன்று இடம்பெற்ற விபத்து பாதுகாப்பான புகையிரத கடவையில் சமிச்சை விளக்குகள் ஒளிரப்பட்ட நிலையிலும் அவசரமாக புகையிரத கடவையை கடப்பதற்கு முயற்சித்த நிலையிலே புகையிரதத்துடன் மோதி இந்த கோர விபத்து ஏற்பட்டிருந்தது. எனவே அரசாங்கம் அதிகாரிகளின் பொதுபோக்கு காரணமாக இன்று வரைக்கும் இலங்கையில் பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகளும் சமிச்சை விளக்குகள் இன்றைய புகையிரத கடவைகளும் காணப்படும் நிலையில் அந்த புகையிரத கடவைகள் ஊடாக பல விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் மக்களின் பொதுபோக்குகள் காரணமாக மக்களின் அவசரங்களால் இவ்வாறான சோகமான புகையிரத விபத்துகளும் ஏற்படுகின்றது. அவ்வாறானதொரு விபத்தே இன்றும் பதிவாகியுள்ளது. எனவே புகையிரத கடவைகளை கடக்கும் பொழுதும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும். புகையிரத கடவைகள் மூடப்பட்டு அல்லது சமிச்சை விளக்குகள் ஒளிரப்பட்டிருந்தால் அவ்வாறான புகையிரத கடவைகளில் தாமதித்து புகையிரதம் சென்றதன் பின்னரே நாம் அந்த புகையிரத கடவைகளை கடக்க வேண்டும். ஒவ்வொரு உயிர்களும் மிக பெருமதியானது. உயிர்கள் பிரிந்ததன் பின்னர் ஒருபோதும் மீட்க முடியாது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.